உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தொழிலாளர்களே, நேற்றைய தினம் ஜாரா என்ற ஆடை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்தை பற்றி பேசியிருந்தோம். இந்த ஆடை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்தை நம்ம வந்து தடை செய்யணும், காரணம் அமெரிக்கா இஸ்ரேலுடைய பங்களிப்பு இதில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். மேலும் கூடுதலாக இந்த ஜாரா சமீபமாக ஒரு விளம்பரத்தை எடுத்திருக்கு. இந்த விளம்பரத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வெள்ளை துணியை கொண்டு இங்கு காசால இருக்கக்கூடிய மக்களை இழிவுபடுத்தும் விதமான விளம்பரங்களை எடுத்து வெளியிட்டிருக்குது. அதில் எப்படிப்பட்ட நிலைப்பாடுன்னு கேட்டிங்கன்னா, இங்கு கஃபன் துணி பொருத்தக்கூடிய அந்த வெள்ளை ஆடையை பயன்படுத்தி அவர்களை அவமானப்படுத்தும் விதமாக ஜாரா தனது விளம்பரத்தை வெளியிட்டிருக்கு. இதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு மனிதாபிமானம் இல்லாத இந்த செயலை கண்டித்து ஜாரா நிறுவனத்தை புறக்கணிக்க வேண்டும் என்ற ஹேஷ்டேக் இன்னைக்கு சோசியல் மீடியா அதிகமாக பரவிட்டு இருக்கு. நாமும் ஜாரா நிறுவனத்தை புறக்கணிக்க வேண்டும், நிச்சயமாக அது இழிவிலும் இழிவான செயல்பாட்டில் ஈடுபட்டு இருக்கு. அடுத்து சிரியா பகுதியில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் எல்லாமே இன்னைக்கு கோடன்குன்றுகளை நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதலில் சில இஸ்ரேலிய துருப்புகளுக்கு காயமூற்றிருக்குது. இந்த கோடன்குன்றுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த கோடன்குன்றுகள் முழுக்க முழுக்க சிரியா மக்களுக்கு சொந்தமான நிலப்பகுதியாக இருக்குது. இது ஆக்கிரமிப்பு செய்து தன் கைவசம் வச்சிருந்துச்சு. ஸோ இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி கோலன் குன்றுகளை நோக்கி சிரியாவிலிருந்து தாக்குதல் நடத்திட்டுருக்குறாங்க. ஹவுதிக்கள் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. என்ன கொண்டாட்டம்னு கேட்டிங்கன்னா, 2 வாரங்களுக்கு முன்னாடி கேலக்ஸி லீடர் என்று சொல்லக்கூடிய ஆப்ரஹாம் என்று இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு நபருடைய கப்பலை வந்து ஹவுதிக்கள் ஹைஜாக் பண்ணிட்டு போனாங்கல்ல. இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா ஹொடைடா என்று சொல்லக்கூடிய துறைமுகத்தில் தான் இன்றைக்கி நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த கப்பலை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிட்டாங்க. அங்கே பல மக்கள் இன்றைக்கி வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஹவுதிகள் அங்கே போய் நடனமாடுவது, பேசுவது, சிரிப்பது, செல்ஃபி எடுத்துக்கொள்வது என்ற பல வேலையை செஞ்சிட்ருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது வந்து இன்றைக்கி அனுமதிக்கப்பட்டிருக்குது. இப்போ சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கப்பல்கள், வெளிநாட்டு கப்பல்கள் ஹார்பருக்கு வந்துச்சுன்னா சென்னையில் வந்து செய்தித்தாள் வழியாகவே வரும். பல ஆண்டுகள் கழித்து ஒரு ஹார்பர் கப்பல் வந்து துறைமுகத்துக்கு வந்திருக்கு, எல்லோரும் வந்து விசிட் பண்ணுங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுமதி வந்து சென்னையுடைய துறைமுகத்தில் வந்து அளிக்கப்படும். அதுபோல் இன்றைக்கி ஹைஜாக் செய்யப்பட்டு வந்த இந்த கேலக்ஸி லீடருக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி காட்சி பொருளாக மாற்றியிருக்கிறாங்க. பல நபர்கள் சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஹவுதிகளுடைய பழங்குடி ஹவுதிகள் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பழங்குடி ஒரு மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் இஸ்லாமிய பற்று அதிகமாக இருக்குது. பலஸ்தீன் மக்களுக்கு மேலே பாசமும் நேசமும் இருக்குது. அந்த மக்களுக்கு துணையாக உதவி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் இந்த களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த கேலக்ஸி லீடரை கடத்தக்கூடிய சமயத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இராணுவ உடையில் வந்து ஹவுதிகள் போவாங்க. ஆனால் இன்னும் சில மக்கள் எல்லாமே இராணுவ உடை அல்லாத வெறும் கையில் மட்டும் துப்பாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு அன்யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய பழங்குடி ஹவுதிகளையும் உங்களால் பார்க்க முடியும். யமன் வாசிகளையும் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி யமனில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமத்தை சார்ந்தவர்கள் இந்த கப்பலை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த அடிப்படையில் ஹவுதிகளுடைய அனுமதியோடு சின்ன சின்ன போட்டில் கூட்டிகிட்டு வந்து மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாரும் அந்த மக்களை அந்த கப்பலை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. உள்ளே போய் அந்த கப்பலுடைய எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துட்டு செல்ஃபி எடுத்துக்கொண்டு அந்த இடத்த வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிருக்கிறாங்க. இந்த விஷயம் இன்றைக்கி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவு கடுப்பாக்கியிருக்கு. ஏன்னா நான் வந்து பல பில்லியன் போட்டு வாங்கின ஒரு கப்பலை வந்து என்னுடைய சரக்கோடு கடத்திட்டு போயிருக்கிற, அது மேலே நீ கூத்தாட்டம் போட்டுட்டு நீ வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்றைக்கி கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. மேலும் 2 நாளைக்கு முன்னாடி ஹவுதிகள் ஸ்ட்ரின்ரா என்று சொல்லக்கூடிய நார்வே நாட்டை சார்ந்த ஒரு சரக்கு கப்பல், முழுக்க முழுக்க எண்ணெயை சுமந்து செல்லக்கூடிய இந்த கப்பல், இந்த கப்பலை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த கப்பலை தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி இந்த கப்பலை வந்து நீங்கள் முன்னேறி போகாதீங்க, நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க. அவனுக்கு எச்சரிக்கைக்கு அடிபணியாத இந்த நார்வே நாட்டை சேர்ந்த கப்பல் முன்னேறி போகக்கூடிய வேலையில் இவர்கள் தாக்குதல் நடத்தி அந்த கப்பலுடைய பல பகுதிகளை எரிச்சிட்டாங்க. கடலில் எரிஞ்சு அது சின்னாபிடமாயிருச்சு அப்படிங்கிற செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை வந்து நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக ஹவுதிகளுடைய படை தலைவராக இருக்கக்கூடிய யஹியா சாரி அவர்கள் வெளிப்படையாக சொல்லிட்டார், இந்த கப்பலை நாங்கள் தான் தாக்குதல் நடத்துகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தி தங்கள் நாட்டுக்கு வரக்கூடிய சரக்கு கப்பலையெல்லாம் உள்ளே வரவைக்கணும்னு சொல்லிட்டு பாதுகாப்புக்காக சாரா கிளாசிக் 6 என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பலை இன்றைக்கி இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கு, யமனுடைய செங்கடல் நோக்கி அனுப்பி வச்சிருக்கு. ஸோ இந்த கப்பல் அங்கே போய் நிலை நின்று கொண்டு என்னாகும், உள்ளே வரக்கூடிய சரக்கு கப்பலுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். மேலும் ஹவுதிகள் தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா அவங்க மேலே பதில் தாக்குதல் நடத்தப்படும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இஸ்ரேல் தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஹவுதிகள் இதுக்கு அஞ்சுற மாதிரி கிடையாது. ஹவுதிகள் தெளிவாக சொல்லிட்டாங்க, எங்களது பலஸ்தீன காசா மக்களுக்கு உணவு அடிப்படை தேவை அங்கு சென்றடைந்து போர் நிறுத்தம் ஏற்படாத வரை நாங்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம். அமெரிக்கா என்ன மிரட்டினாலும் சரி அமெரிக்காவை நாங்கள் ஓட விடுவோம். அமெரிக்காவை எச்சரிக்கை செய்கின்றோம், எங்கள் விஷயத்தில் அவங்க சீண்டுனாங்கன்னா அமெரிக்காவுடைய எல்லா கப்பல் நிலையங்களையும் தாக்குதல் நடத்துவோம் சொல்லிட்டு இன்னைக்கு ஹவுதிகளுடைய மற்றொரு தலைவராக இருக்கக்கூடிய அப்துல் மாலிக் என்று சொல்லக்கூடியவர்
தெளிவாக இன்றைக்கி சொல்லியிருக்கிறார். அடுத்து இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு ஓஸ்லோ ஒப்பந்தத்தை பற்றி இன்றைக்கி பேசியிருக்கிறாரு. நாங்கள் ஓஸ்லோ என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை யாசர் அராஃபத் இருக்கக்கூடிய சமயத்தில் போட்டோம். அது நிச்சயமாக முட்டாள்தனமானது. இனி வந்து வரக்கூடிய காலங்களில் ஓஸ்லோ போன்ற அமைதி ஒப்பந்தங்கள்லாம் நாங்கள் போட மாட்டோம், அதை மிஞ்சிய நடவடிக்கைகள் தான் நாங்கள் ஈடுபடுவோம் சொல்லிட்டு இன்றைக்கி பெஞ்சமின் நேத்தன்யாகு பதிவு செய்கிறார். ஸோ ஓஸ்லோ ஒப்பந்தத்தில் அப்படி என்ன அளவு பலஸ்தீன் மக்களுக்கு ஏற்பட்டுருக்குன்னா ஒரு மயிரும் கிடையாது. ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ஓஸ்லோ ஒப்பந்தத்தில் யாசர் அராஃபத் கையெழுத்து போட வச்சதே ஒரு சூச்சம் வந்தான். நார்வே இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வருது. கொண்டு வந்து நார்வே என்ன சொல்லுது, நீங்கள் வந்து போராட்ட வடிவில் உங்களுடைய விஷயங்களை கொண்டு போகாதீங்க, ஏன்னா அல் ஃபத்தஹ் அப்படிங்கிற அமைப்பு அன்றைக்கி இருந்துச்சு, யாசர் அராஃபத் இருந்தார். ஸோ நீங்கள் போராட்ட வடிவில் ஆயுதங்களை எதுவுமே ஏந்தாதீங்க, ஜனநாயக அடிப்படையில் அமைதிக்கான அடிப்படையில் நீங்கள் இதை செயல்படுத்துங்கன்னு சொல்லிட்டு வள்ளுக்கட்டாயமாக யாசர் அராஃபத்தை ஓஸ்லோ ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொள்ள வச்சிச்சு. அந்த ஓஸ்லோ ஒப்பந்தம் என்ன சொல்லிச்சுன்னு கேட்டிங்கன்னா, காசா இந்த மேற்கு கரை பகுதிகளில் எங்களுடைய மிலிட்ரியெலாம் இருக்கும், எங்களுடைய தலையீடுலாம் இருக்கும், அதை தாண்டி நகராட்சி தேர்தல் இது மாதிரி விஷயங்களை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு போலியான விஷயத்தை கொண்டு வந்துச்சு. இது யாசர் அராஃபத் அன்னைக்கு ஒத்துக்கிட்டார். சொல்லப்போனால் யாசர் அராஃபத் அன்னைக்கு செஞ்சது முட்டாள்தனமான செயலங்கிற ஒரு கேள்வி கூட இன்றைக்கி பல மக்கள் எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அன்றைக்கி போர் வடிவில் எடுத்திருந்தாங்கன்னா இந்த சிச்சுவேஷன் 75 காலம் வரையும் நீடிச்சிருக்காது அப்படிங்கிறது தான் பல நபர்களுடைய கூற்றாக இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு பெஞ்சமின் நேத்தன்யாகு சொல்கிறாரு, நாங்கள் காசாவுடைய பகுதியை கைப்பற்றி அந்த நிலப்பகுதியில் ஹமாஸ் அழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நிலப்பகுதியை என்ன பண்ணுவோம், நாங்கள் நேராக தூக்கி மஹமூத் அப்பாஸ் கேல மேற்கு கரையை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீன் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய உலக மக்களால் ஜனநாயக கட்சி அமைதியை விரும்பக்கூடிய கட்சி என்று போற்றக்கூடிய முகமது அப்பாஸ் கேல நாங்கள் காசாவை கொடுத்துருவோம். ஸோ காசா ஒரு ஆட்சி செய்யட்டும்னு சொல்லிட்டு ஒரு ஊது ஊதிட்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் போயிடுச்சு. இன்றைக்கி மஹமூத் அப்பாஸ் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, காசா பகுதியாக அது எங்களுக்கு தானே, ஓகே காசா பகுதியை நாங்கள் எடுத்துக்கிறோம், ஆனால் வந்து ஹமாஸுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் இந்த விஷயத்த பேச மாட்டோம், அவங்கள்ட்ட கலந்து தான் பேசுவோம், நாங்கள் இங்கே அங்கே வந்து ஆட்சி செய்ய விருப்பம்லாம் இருக்குது ஆனால் அவர்கள்ட்ட நாங்கள் கலந்து கொண்டு தான் செய்வோம் சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் முகமது அப்பாஸ் பேசுகிறார். யோசிச்சு பாருங்கள், ஹமாஸ் கைவசம் இருக்கக்கூடிய காசா பகுதி, அதை தன் வசம் கொடுக்கும் போது எனக்கு அதெல்லாம் வேணாம், ஹமாஸை ஆட்சி செய்யட்டுன்னு சொல்லலை, நான் அதை எடுத்துக்கிறேன், நான் வந்து ஹமாஸோடு கலந்துக்குவோம், நிர்வாக விஷயத்துலலாம் கலந்து தான் நாங்கள் ஒன்றா செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு உருட்டு முகமது அப்பாஸ் உருட்டிட்டு போயிட்டார். மேலும் சொல்கிறாரு, நாங்கள் இஸ்ரேலை நான் கண்டிக்கின்றேன், இஸ்ரேல் கூட நீ சமரசமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மஹமூத் அப்பாஸ் இன்னைக்கு தெளிவாக சொல்கிறாரு. ஹமாஸ் எங்களுடைய சகோதரன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டார். ஆனால் என்ன பண்ணுது, அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்னைக்கு காண்டாயி மஹமூத் அப்பாஸ் என்னோட அடிமை, நீ எனக்கு எதிராக பேசுகிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேற்கு கரையில் பல்வேறு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்குது. மஹமூத் அப்பாஸ்னால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. இன்னைக்கு தேதி வரைக்கும் மேற்கு கரையை பற்றி அதிகமாக பேசுறதில்லை எல்லாரும். 10,000 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேற்கு கரையில் இந்த அக்டோபர் 7 தாக்குதலேருந்து இன்றைக்கு வரைக்கும். இப்போ மேற்கு கரையை யார் பாதுகாக்கிறது, அங்கேயே ஹமாஸ் தான் போய் பாதுகாக்கணும். சின்ன சின்ன அமைப்பு இருக்குது, உமர் பிரிகேட்டர்ஸ் இருக்குது, அல் குத்தூஸ் பிரிகேட்டர் இருக்குது, இப்னு ஜண்டால் அபு இப்னு ஜண்டால்னு சொல்லக்கூடிய பிரிகேட்டர் இருக்குது, இவங்கெல்லாம் சின்ன சின்ன தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் செட்லர்ஸ் தீவிரவாதிகள் கூடுதலான தாக்குதல் நடத்தி பல மக்களை கொண்டிருக்காங்க. 2022 மேற்கு கரையில் மட்டும் 300 குழந்தைகளை இனப்படுகொலை செஞ்சுருக்குது இந்த தீவிரவாத இஸ்ரேலிய ஐஓஎஃப் அமைப்பு. அப்போ இதை எதிர்த்து யார் குரல் கொடுக்கணும்னா ஹமாஸ் தான் குரல் கொடுக்கணும். அந்த அடிப்படையில் ஹமாஸ் இன்னைக்கு சொல்லுது, யா மஹமூத் அப்பாஸே, நீங்கள் வந்து இந்த ஓஸ்லோ ஒப்பந்தத்தைலாம் தூக்கி குப்பையில் போடுங்க, அந்த டீலை உடைங்க, உடைச்சிட்டு உடனடியாக எங்களோடு சேர்ந்து வாங்க, நாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து போர் செய்வோம், அந்த நிலத்தை மீட்போம்னு அழைப்பு விட்டுருக்குது. இந்த அழைப்பு ஃபத்தஹ் அமைப்புக்கோ அல்லது பலஸ்தீன அத்தாரிட்டியை சார்ந்த அதிகாரிகளுக்கோ கிடையாது. மாறாக இன்னைக்கு மேற்கு கரையில் ஃபத்தஹ் அமைப்பை சார்ந்த 60,000 இராணுவ வீரர்கள் போராளிகள் இன்னைக்கு அமைதி அந்த போரை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதில் கலந்து கொள்ள முடியாத சூழலில் இருக்காங்க எல்லாம் ஃபத்தஹ் அமைப்பை சார்ந்தவர்கள், 60,000 நபர்கள். இந்த நபர்களுக்கு தான் இன்னைக்கு ஹமாஸ் அழைப்பு விடுத்திருக்கு, போராளிகளே அமைதியாக இருக்காதீங்க, இது நம் பூமி, வாங்க ஒன்றா சேர்ந்து போராடி நம் நிலத்தை மீட்போம் சொல்லிட்டு இன்னைக்கு ஃபத்தஹ் அமைப்பை சார்ந்த இராணுவ குழுவில் இருக்கக்கூடிய 60,000 நபருக்கான அழைப்பை இன்னைக்கு ஹமாஸ் விடுத்திருக்கு. அப்போ நிச்சயமாக இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய 60,000 துருப்புகளும் களத்தில் இறங்கினாங்கன்னா இன்ஷா அல்லாஹ் வெற்றி என்பது இந்த பலஸ்தீன் மக்களுக்கு மிக சமீபத்தில் இருக்கு அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியும். ஃபத்தஹை தூக்கி போடணும், இந்த முகமது அப்பாஸுடைய இந்த சூச்சமத்தையும் தூக்கி போடணும், இந்த அமைதிக்கான ஓசுல ஒப்பந்தத்தையும் நீங்கள் தூக்கி போடணும், களத்தில் இறங்கி போராட்டம் செய்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு ஹமாஸ் இந்த ஃபத்தஹ் அமைப்பை சார்ந்த இராணுவ வீரர்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கு. இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஃபத்தஹ் அமைப்பை சார்ந்த இராணுவ வீரர்கள் எந்த அளவு செயல்பட போகிறாங்க, இவர்கள் களத்துக்கு வந்தாங்கன்னா இன்னைக்கு சிச்சுவேஷன் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிற பல விஷயங்களை நாம் கூடுதலாக வரக்கூடிய செய்தியில் பார்ப்போம். இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.